நாம் பாரிஸ்கா நர்ஜிஞ்சரு ரங்கா பாத்தா பஞ்சரு ஆண்டவன் சொல்றான் அருணாச்சல செய்யறான்னு சொல்லி ரஜினி சொன்னாரு. என் பேர் கண்ணன் தலர. கடவுள் சொல்றான் கண்ணன் முடிக்கிறான். ரஜினி செயலி, கமல் நடிப்பு, விஜய் சார் நடை, அஜித் சார் ஒரு அழகு, இதெல்லாம் வரணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நார்மலாவே உங்களுக்குள்ள அது இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கிங் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை நீ வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாரு. என்னங்க கிங் ஸ்டார்னா என்னன்னு கேட்டேன். அப்படியே ரஜினி மாதிரி பண்ணுவாருன்னு சொன்னாரு. அவரோட ஜஸ்ட் ஒரு ஃபன் ஸ்பீச் கொடுக்க போறோம். நான் கூப்பிட்டா தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவர் தான் கிங் ஸ்டார். பாருங்க கிங் ஸ்டார், உங்க இன்ட்ரோவை கொடுங்க. ஹலோ ரே, சென்னையில் எத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது சாதாரண ஆஃப்டர் ஆல் ஒரு கிங் ஸ்டார் என்ன போய் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. மியூசிக்கில் கொண்டு வர சவுண்டை நம்ம இதில் கொண்டு வரணுன்றதில்ல. சரி, இப்படியே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா சூ தேஞ்சிருமே, அடிக்கடி சூ வாங்கி போடணுமே. எல்லாம் வாங்கணும் இல்லை, சூ தேஞ்சாதான் அதை வாங்குறதுக்கு நம்ம 500 ரூபாய்க்கு சம்பாதிக்கணுங்கிற என்ன வரும், உழைக்குவோம் இல்லைன்னா ரூம்ல படுத்துருவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சொல்றான் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான்னு சொல்லி ரஜினி சொன்னாரு. என் பேர் கண்ணன் தலர. கடவுள் சொல்றான் கண்ணன் முடிக்கிறான். ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான், கடவுள் சொல்றான் கண்ணன் முடிக்கிறான். சிங்காரம் செய்வோம். கோபம் உங்க விருப்பப்படி செய்யுங்க. கோபம் கோபம் ஓகே, சிரிப்பு தான் கட்டிக்கிட்டு மோஸ்ட்லி. இப்போ சிரிக்க போறீங்க, சிரிப்பு கருணை. கருணை உதவி, இப்படி உங்க மனசுல இப்படி கண் கலங்கணும், அழுகணும், அதான கருணை. வலுப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. பயம் துடிக்கணும், உதட துடிக்கணும். என் பயத்துல முத்தம் கொடுக்கதான் துடிக்குது. முத்தம் கொடுக்கதான் துடிக்குமா? அப்ப ரொமான்ஸ். ரொமான்ஸ் காதல். அது எப்படி பண்ணணும்? காதல் நயன்தாரா நிக்கிறாங்க. நயன்தாரா நிக்கிறாங்க, நயன்தாரா நிக்கிறான். அது விக்னேஷ் கோச்சுக்குறாரு. ஏதோ லேடி நிக்கிறாங்க, அவங்க நினைச்சுக்கணும். அது தப்பாய் பெருமில்ல. என்னோட ஒய்ஃப் நிக்கிறாங்க. உங்க ஒய்ஃப் நிக்கிறாங்களா? என்னது பக்கத்தை வந்து இப்படி தெரியுங்க? அப்படி முத்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படி செய்யுங்க. அப்படியே ஆச்சரியம், ஆச்சரியப்படுறது. விஷயத்தை பத்தி ஆச்சரியப்படுறது.
அத்தனை ஆச்சரியமா இருக்கடா. ஏய், ஒரு ஒரு திடீர்னு போறேன், ஒரு ஒரு 10 கோடி ரூபா கீழே கிடக்கு, இல்லை ஒரு தங்க செயின் கிடந்து இப்படி ஆச்சரியப்படி. எதையாவது ஒரு பொருள் பார்த்துட்டீங்க, ஏதாவது நடக்காத கூடாது நடந்துருச்சு உங்க வாழ்க்கையில, அந்த மாதிரி ஆச்சரியம். அண்ணன் வந்து பல விதையில நவரசத்தையும் புழிஞ்சிட்டாரு, ஜூஸ் மாதிரி புழிஞ்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச உங்க நிறைய நடிகர்கள் கத்துக்கிறேன், நிறைய நடிகர்கள் கத்துக்கிறான். புரியல, உங்க முகத்துக்குள்ள நிறைய நடிகர்கள், எல்லா நடிகர் ரெண்டு போறாங்க. நீங்க வேற சிச்சா அத்தடி, ரஜினி ஸ்டைலு, கமல் நடிப்பு, விஜய் சார் நடை, அஜித் சார் ஒரு அழகு, இதெல்லாம் வரணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நார்மலாவே உங்களுக்குள்ள அது இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனா கலர் இன்னும் கொஞ்சம் ஏத்திட்டீங்கன்னா அது அஜித் சார் மாதிரி ஆயிடலாம். அது படத்துல போய் ஏத்தி விட்டுறாங்க, டச்சப் பாய் இருக்காங்க, டச்சப் பாய் வச்சு ஏத்திடுவாங்க. இப்ப நீங்க இப்ப அடுத்து என்ன வித்தை வித்தை வச்சிருக்கீங்க? சிகரெட் கடிக்கலாம்னு ரொம்ப நாள் ஆசைங்க. பெரியவங்க மத்தவங்க எல்லாமே இருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கணும், ஏரியாக்குள்ள யாரும் இல்லாம இருக்கணும், தெரியாம அடிக்கிறது திருட்டு தம்மு, திருட்டு தம்மு சொல்ல முடியாது. தம் அடிக்கிறது தப்பு கிடையாது, அது வந்து அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுத்து சிகரெட் வந்து யார் கண்ணிலையும் அடிக்கணும். சரக்கு அடிக்கிற சிகரெட் அடிக்கிறது தப்பு, அதே மரியாதையோட செய்வாப்பலாம். சரி ஓகே, செஞ்சு கேட்டேன். அது ஒரு நடிப்பா, அது ஒரு நடிப்பா. இப்போ நான் என்ன கேட்டேன், எனக்கு சிகரெட் உண்மை ஓப்பனாக சொன்னால் சிகரெட்டை குடிக்க தெரியாது, குடிக்க தெரியாது, சும்மா அதை ஒரு ஜாலிக்கு ஒரு ஃபன் கோசர் குடிக்கிறேன், உள்ளே எடுக்க தெரியாது, சிகரெட்டை குடிக்க தெரியாது, ஆனால் ஊத தெரியும், சும்மா ஒரு ஸ்டைலுக்கு ஒரு ஃபன்னு ஸ்டைலுக்கு உள்ளே உறிஞ்ச தெரியாது, உள்ளே எழுக்க தெரியும், உள்ளே அப்படி உரிய முடியாது, இப்படி தான் உரிய முடியும், இப்படி தான் உரிய முடியும். நான் சும்மா வெளியவே எழுத்து வெளியவே தள்ளிடுறேன். எங்கே எங்கே பண்ணி கேட்டு வித்தியாசமாக நீ பண்ணி கேட்டுவீங்க. ஓகே, அதாவது சிகரெட் அடிக்கிறதே திருட்டுத்தமாக செஞ்சு கேட்ட போறீங்க. அது வந்து இப்போ யாரும் இல்லாத இப்போ பண்ணணும் தலை, எப்படி யாரும் இல்லாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு இல்லை, நேராக தான் போவேன், அக்கம் பக்கம் இருக்காங்களா அப்படி பார்த்து பண்ணுறேன். பண்ண பண்ண ஓகே, அதெல்லாம் பண்ணுங்க. இப்போ ஒளிஞ்சிட்டியா? ஆக்ஷன் சொல்லுங்க. ஒளிஞ்சிருக்க லட்சணம் அது தெரியுது நல்லா, கழுத்துல குத்துது தலைவர. ஓகே ஓகே, ஒளிஞ்சிட்டீங்க. ஆ ஓகே, இப்போ என்ன செய்ய போறீங்க, வர போறீங்க? ஆமா, வாங்கன்னு சொல்லும்போது வந்துடும் தலைவர, அடிங்கன்னு சொல்லும்போது அடிச்சு யாரா இருக்கானு பாத்துக்கிறேன். முதல்ல வாங்க. அடிக்கலாமண்ணே, இருங்கண்ணே, ஆகா ஒரு நிமிஷம். ஓ, குரலி வித்தையா? அரட்டலடி மகாதேவனா இருக்கு அது. இன்னும் பத்து வைக்கல, இன்னும் பத்து வைக்கல. பெரியவங்க வர்றாங்க, வயசானவங்க ஒருத்தர் வர்றாங்க, அதனாலயா? கடவுள் மரியாதை கொடுத்துருக்கு, கடவுள் மரியாதை. நான் அரை மணி நேரம் ஆகும் போல இருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகுங்க முக்கியம் இல்லை தலைவர, எப்படி பற்ற வைக்கணும் முக்கியம். இப்போ அவங்க போகட்டும் தலைவர. ஓ, பெரியவங்களுக்காண்டி பெரியவங்க யோசிக்கிறாங்க, கடவுளே அதை பற்ற வைக்காமல் பண்ணுறாங்க, மனசு விட்டுறக்கூடாது. சும்மா வாழ்ந்தோம் செத்தோம்னு இருக்கக்கூடாது இல்லை, நம்ம வழி தனி வழியாக இருக்கணும். தனி வழினா எப்படி? எல்லாம் ரோட்டில் போனாங்களே, நீ கால்வையில் போவீங்களா? அப்படி இல்லை, அப்படி சொல்லதில்ல, சிகரெட் அடிக்கணும் இல்லை, அது நம்ம நம்ம டிஃப்ரெண்ட் வழியில் அடிக்கணும். அவங்கள மாதிரி டிஃப்ரெண்ட் வழினா வாயில் அடிக்கணும். இப்போ பாருங்க, அதை அவங்களுக்கு செஞ்சு காட்டினா தான் புரியும் தலைவர், எல்லாருமே வாயில் தான் அடிக்கணும் தலைவர. இல்லை சார், டிஃப்ரெண்ட் சொல்லுங்க. இப்போ பாரு தலைவர, அப்படியே சுத்த உடனே ரைட்ல இருந்து லெஃப்ட்ல இல்ல, சீரட தனியா விட்டுறணும், அதுவே சுத்தி வந்து வாயில உட்கார மாதிரி செய்யணும்னா அது கிராபிக்ஸ் சார், அது படத்துல கிராபிக்ஸ் சார், ரியலா இருக்கணும். நான் தான் சொல்றேன், ரியாலிட்டி, ஒரிஜினாலிட்டி, பஞ்சுவாலிட்டியா இருக்கணும் தலைவர், இருக்க கூடாது. இது ரைட்ல இருந்து லெஃப்ட் பாட்டிங்களா தலைவர? இப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட் பாருங்க தலைவர. இப்போ இது டாப்ல இருந்து பாட்டம் தலைவர, கீழ இருந்து வெளிநாட்டுல தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்திருப்போம் தலைவர், தமிழ்நாட்டு ஓடி வந்திருப்பியா? நடந்து வந்து ஸ்டைல வராது இல்லை நம்மளுக்கு. அதெல்லாம் அந்த ஸ்டைல எப்படி வண்டியை போக வச்சிடும். ஆ,
நீங்களும் வந்து முயற்சி எடுத்துருக்கிறீங்க, நல்ல முயற்சி இது செய்யறீங்க. இதே மாதிரி நடிப்பு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன சீன் வந்து கொடுப்பாங்க, படங்களில் கொடுப்பாங்க. அது நீங்கள் முதல்ல இப்பயே வந்து போய் அதுக்குன்னு பயிற்சி பட்டறைகள் இருக்குது, கூத்து பட்டறைகள் இருக்குது, அங்கே போய் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு முழுசாக ஒரு நல்லா நடிகனா மாறுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் இருக்குது. நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறது அப்படி தான் பண்ணிட்டுருக்கீங்க, சாம் ஆண்ட்ரூஸ் மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு காமெடியாக இந்த பிஜ்லி ரமேஷ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கான ஒரு பயன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த முயற்சி இந்த விதை வீடியோ பார்த்துட்டு கூட நாலு பேர் பார்த்துட்டு கூட இவர் என்டர்டெய்னராக இருக்க ஒரு வீடியோ எடுத்து போடுவோம்னு தேவைப்பட்டால் எடுத்து போடுவோம். சரிங்களா, முயற்சி பண்ணிகிட்டே இருங்கண்ணே, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கங்க, வாழ்த்துக்கங்க.